வணக்கம். இன்னைக்கு நான்காவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் ஐந்தாவது நாள் ஆட்டத்தை இப்ப நம்ம இந்திய அணி விளையாண்டு முடிச்சிருக்காங்க. இப்படி இருக்க இன்னைக்கு நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில வெறும் 2 விக்கெட் வித்தியாசத்துல அபார வெற்றி கிடைச்சதன் மூலமா இப்ப நம்ம இந்திய அணி டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு உள்ள போற வாய்ப்பை பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 3-4 அணிகளை வெளியேற்றி அதிரடியா முன்னேறி இருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நடந்த ஆட்டம் தான் இன்னைக்கு டிரா ஆகியிருந்தது. இதில் 2 விக்கெட் வித்தியாசத்தில் நம்ம இந்திய அணிக்கு எங்கிருந்து வெற்றி கிடைச்சது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கலாம். அதாவது இலங்கை அணிக்கும் நியூசிலாந்து அணிகளுக்கும் நியூசிலாந்தில் நடந்த முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் இன்னைக்கு அவங்களும் 5வது நாள் ஆட்டத்தில் ரொம்பவே பரபரப்பாக மோதிக்கிட்டாங்க. இதில் இன்னைக்கு 5வது நாளில் 250க்கும் அதிகமான ரன்கள் நியூசிலாந்து அணிக்கு தேவைப்பட்டிருந்தது. இப்படி இருக்க நியூசிலாந்து அணிக்கு விக்கெட்டுகள் சரிவு தொடர்ந்து இலங்கை அணி கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் கெயின் வில்லியம்சன் அதுக்கப்புறமா மிச்சல் இவங்க இரண்டு பேருமே அபாரமா பேட்டிங் பண்ணதால கடைசியா வெறும் 2 விக்கெட்டுகளை இலங்கை அணி அவங்க வீழ்த்த முடியாம நியூசிலாந்து அணி இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆட்டத்தில் நியூசிலாந்து அணியின் வெற்றி கண்டிப்பா நம்ம இந்திய அணியின் வெற்றினு நிச்சயமா சொல்லலாம். ஏன்னா இங்க 5வது நாள் ஆட்டத்தில் நம்ம இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்த முடியல, ஆனா இந்த ஆட்டத்தை டிரா பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆட்டம் டிரா ஆனதுக்கும் நியூசிலாந்து அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சதுக்கும் இப்ப நம்ம இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்கா இலங்கை இவங்க இரண்டு பேருக்குமே ஃபைனல் வரத்துக்கான வாய்ப்புகள் இருந்தது. அந்த வாய்ப்பை நம்ம இந்திய அணி பறிச்சு இவங்களை மேல வர விடாம நம்ம இந்திய அணி தொடர்ந்து பாத்தீங்கன்னா 2வது இடத்திலேயே இப்ப அதிரடியா டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு உள்ள நம்ம இந்திய அணி நுழையிறாங்க அப்படிங்கிற இந்த தகவலை ஒரு அபிஷியல் போஸ்டரோட இப்ப நம்ம ஐசிசி அவங்களே பாத்தீங்கன்னா வெளியிட்டு நம்ம இந்திய அணி டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப்புக்கு தகுதி பெற்றிருக்காங்க. ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக வர ஜூன் மாதம் ஃபைனல் விளையாட போறாங்க அப்படிங்கிற தகவலை இப்ப ஐசிசி அதிகாரப்பூர்வமா அவங்களே வெளியிட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்திய அணி ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இந்த ஆட்டம் டிரா பண்ணியிருந்தாலும் நிச்சயமா நியூசிலாந்து அணியின் இந்த 2 விக்கெட் வெற்றி கண்டிப்பா நம்ம இந்திய அணிக்கு ஃபைனல் போற வாய்ப்பை தேடி தந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க.